முக்கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எப்படி வீட்லயே செய்யறது அப்படிங்கிறதுக்கான ரெசிபி லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு. இந்த அளவுக்கு மேல சேர்த்தோம்னா ரொம்ப உளுந்து வாசனை வருது, அதனால இந்த அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்து மாவு நல்ல நைஸா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்க மிக்ஸில பொடி பண்ற மாதிரி இருந்ததுன்னா நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு கடையில வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன். எப்பவுமே ஸ்வீட் டிஷ்ஷஸ்ல ஒரு கல் உப்பு போட்டோம்னா அந்த ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால நான் ஒரு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை நல்லா இப்படி பீட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்து இதோட கலந்துக்கோங்க. நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணல அப்படின்னா இதில் ஒரு துளி பேக்கிங் சோடா விட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வரும். நீங்கள் பேக்கிங் சோடா விடாமல் கூட பண்ணலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா அந்த மாதிரி பீட் பண்ண தயிர் சேர்த்துக்கோங்க. நமக்கு ஜாங்கிரின்னா அந்த ஆரஞ்சு கலர்லயே பழகிடுச்சு இல்லையா, அதனால நான் இன்னைக்கு இந்த கலர் சேர்க்கிறேன். கலர் சேர்க்காமையும் பண்ணலாம், டேஸ்ட் ஒன்றும் மாறாது. அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை பிசைஞ்சுக்கலாம். அரை கப்பில் இன்னுமே இவ்வளோ தண்ணி பாக்கி இருக்கு. இந்த மாதிரி நல்லா திக்காக பிசைஞ்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு ஜாங்கிரி புழியறதுக்கு கரெக்டாக வரும். ஒருவேளை நீங்கள் தெரியாமல் கொஞ்சம் தண்ணி கூட விட்டுட்டீங்க அப்படின்னா 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு உளுந்து மாவு இதுக்கு மேலே சேர்க்காதீங்க. ஜாங்கிரி புழியறதுக்குன்னே பாத்திர கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு துணி கிடைக்கும். இது ஒரு 150 ரூபா கிட்டே இருக்கும். இந்த இடத்துல சென்டரில் ஒரு ஹோல் அவங்களே போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல மாவை வச்சு நம்ம இப்படி சேர்த்து குமிச்சிட்டு நம்ம இப்படி இப்படி புழிஞ்சு விடலாம். அப்படி உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எண்ணெய் கவர் இல்லை பால் கவர், கொஞ்சம் திக்காக இருக்கிற பால் கவர் எண்ணெய் கவர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே ஆனால் 1-2 ஜாங்கிரி போடுற அளவுக்கு, அதாவது இதுக்கு மேலே நீங்கள் வந்து மாவு நிரப்பக்கூடாது. இதுக்கு மேலே மாவு நிரப்பிட்டு அழுத்துனீங்கன்னா மேலே தான் வருமே தவிர கீழே வராது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல முனையில் சின்னதாக ஒரு ஹோல் கட் பண்ணிக்கோங்க. சிசர் வச்சு நம்ம மருதாணி கோன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு நல்ல திக்கு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அதை கோன் மாதிரி திருப்பி கூட அதுக்குள்ளே மாவை நிரப்பிட்டு இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பனங்கள் கண்டு ப்ளஸ் தண்ணியை நான் வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு கம்பி பாகுப்பதான் ஃபுல்லா வரக்கூடாது. அதாவது நீங்க இப்படி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் கம்பி ஃபார்ம் ஆகாம உடையணும். அந்த பதத்துல நிறுத்துனீங்கன்னா தான் சரியா இருக்கும். பனங்கற்கண்டில் சில நேரம் கல் அப்புறம் சின்ன சின்ன குச்சி எல்லாம் இருக்கும். அதனால இந்த மாதிரி கரைஞ்ச உடனே ஒரு தடவை வடி கட்டிட்டு திரும்ப இதை வந்து பாகு வைக்கலாம். இந்த பாத்திரத்தையும் திரும்ப ஒரு தடவை நல்லா அலசிட்டு இந்த பாகை திரும்ப விட்டு காய்ச்சலாம். இப்போ இது பாகு பதம் வரத்துக்குள்ளார நம்ம மாவை நிரப்பி ரெடியா வச்சுக்கலாம். எண்ணெய் கவர் எடுத்து இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு நிரப்புறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இது இதுக்குள்ளார நிரப்பிக்கலாம். மாவை கலந்த உடனே நம்ம வந்து ஜாங்கிரி பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து வச்சா சரியா வராது. இந்த மாதிரி நல்லா இந்த மாவை இந்த ஓரமா இப்படி கொண்டு வந்துட்டு கொஞ்சமா இப்படி கட் பண்ணி விடுங்க. முதல்ல சின்னதாக கட் பண்ணுங்க, வேணும்னா அப்புறம் கூட நம்ம பெருசு பண்ணிக்கலாம். நீங்க முத முதல்ல ட்ரை பண்ணி பாக்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு பிளேட்லயோ இல்ல இந்த மாதிரி ஒரு வாழை இலையிலயோ அந்த டிசைனை போட்டு பாருங்க. இந்த ஜாங்கிரி வந்து 2 சுத்து நம்ம சுத்துவோம். சுத்தி அந்த புறப்பட்ட இடத்துக்கே வந்ததுக்கு அப்புறமா மெல்லிசா இப்படி ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா சுத்திட்டு வந்தா நமக்கு கரெக்டா ஜாங்கிரியோட ஷேப் வரும். இப்ப நான் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா மெதுவாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்படி போடுங்க. இது ஒரு 2-3 தடவை நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா வந்துடும். முதல்ல வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆரம்பிச்ச இடத்துல வந்து முடிச்சிட்டோம்னா நமக்கு ஜாங்கிரி ஷேப் கிடைக்கும். இப்போ நம்மளோட பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஆகாம கட்டாயி கட்டாயி ஃபார்ம் ஆகுது பாருங்க. இந்த பதத்துல நீங்க எடுத்தீங்கன்னா தான் கடைசி வரைக்கும் நம்மளோட ஜாங்கிரியை போட்டு நினைக்கிற அளவுக்கு நமக்கு பாகு இருக்கும், இல்லாட்டி பாகு பத்தாம போயிடும். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு எடுக்கிற ஜாங்கிரி எல்லாம் வந்து மேல அந்த சக்கரை வந்து பூத்து போன மாதிரி இருக்கும், ஜூசியாவும் இருக்காது. இந்த சக்கரை பாகுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டீங்கன்னா ஜாங்கிரி வந்து நெய்லயே பண்ண மாதிரி அவ்வளவு வாசனையா இருக்கும். இந்த பாகுல உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், இல்ல ரோஸ் எசன்ஸ் சேர்த்தா கூட ரொம்ப வாசனையா நல்லா இருக்கும். நம்ம ஜாங்கிரிய பொறிச்சு எடுத்து பாகுல போடுறப்ப பாகு வந்து இளம் சூடா இருக்கணும். ரொம்ப சூடா இருந்ததுனாலும் நம்மளோட ஜாங்கிரி வந்து நசநசன் ஆயிடும். அதனால இதை முதல்ல செய்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜாங்கிரி பண்றதுக்கு போலாம். ஜாங்கிரி பண்றதுக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பேன் மாதிரி எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு
தாம்பாளம் நல்ல திக்கான தாம்பாளம் கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் விடுங்க, ரொம்ப எண்ணெய் விட வேண்டிய அவசியம் இதுக்கு கிடையாது. அப்புறம் எண்ணெயை மிதமா தான் சூடு பண்ணும். ஆக்சுவலா லோல வச்சு நல்லா இப்படி வச்சிங்கன்னா லேசா அந்த சூடு தெரியற வரைக்கும் நீங்க வந்து ஹீட் பண்ணீங்கன்னா போறோம். ரொம்ப எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா நம்மளால வந்து ஜாங்கிரி புழியவே வராது. நம்ம இப்படி சுத்தினோம்னா அந்த மாவு வந்து அப்படியே விலகிக்கிட்டு போகும். சோ அதை மட்டும் பாத்துக்கோங்க. நம்ம இப்ப பொரிக்கிறதுக்கு எல்லாம் வந்து ஏதாவது இப்படி போட்ட உடனே மேல வரணும்னு அந்த பதம் பார்ப்போம் இல்லையா எண்ணெயில. ஆனா இதுக்கு வந்து நீங்க போட்ட உடனே மேல எழும்பி வரக்கூடாது, அதுதான் பதம். எண்ணெய் நல்ல மிதமான சூடுக்கு வந்த உடனே மெதுவா இந்த மாதிரி புழிய ஆரம்பிங்க. நம்ம போட்ட உடனே அந்த மாவு வந்து மேலே எழும்பி வரக்கூடாது. ஸோ நல்லா இந்த மாதிரி ரெண்டு இது சுத்திட்டு இந்த ஆரம்பிச்ச இடம் வந்தோடனே இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் அது மேலே புழிஞ்சு விட்டீங்கன்னா நமக்கு அந்த ஜாங்கிரி ஷேப் கிடைச்சிரும். அந்த ஆரம்பிச்ச இடம் வந்தோடனே அப்படியே நிறுத்திடுங்க. இது வந்து ஒன்று நல்லா இந்த மாதிரி இதானதுக்கு அப்புறமா இதை ஒரு ஓரமாக தள்ளி விட்டுட்டு அடுத்தது நம்ம இங்கே புழிய ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி ஒன்னோட ஒன்று சேர்ந்துக்கும். இந்த நல்லா கொஞ்சம் ஓசை அடங்கினதுக்கு அப்புறமா இதை மறுபக்கம் திருப்பி போட்டு ரொம்ப முருகலாம் இல்லாமல் ஓரளவுக்கு முக்கால் பதம் அளவுக்கு வேகிற அளவுக்கு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் நல்லா அடங்கின உடனே இதை எடுத்து உடனே இந்த பக்கத்தில் சூடாக இருக்கிற இந்த பாகில் போட்டுடுங்க. நல்லா இப்படி ரெண்டு பக்கமும் படுற மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. இந்த உள்ளெல்லாம் வந்து நல்லா அந்த பாகு இறங்குச்சுன்னாதான் நமக்கு நல்லா ஜூஸியா இருக்கும் நம்மளோட ஜாங்கிரி. இது வந்து அடுத்த ஈடு நம்ம போட்டு முடிக்கிற வரைக்கும் இது வந்து ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு 3-4 நிமிஷம் ஊறட்டும். இந்த பக்கம் இது ரெடியாகி முடிக்கிறதுக்குள்ளார இது வந்து நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்ல அடுக்கி வச்சிடலாம். நம்மளோட இன்ஸ்டன்ட் ஜாங்கிரி தயார். நடுவில் பாகு கொஞ்சம் ஆறி போயிடுச்சுன்னா லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு திரும்ப போடுங்க. சுத்தமாக ஆறி போயிடுச்சுன்னா பாகு இறங்கவே இறங்காது. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும் நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.